கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 33வது வாரத்திலே பயணிக்கின்றோம். பொதுக்காலத்தின் இறுதி வாரங்களை அன்பித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களை ஆழமாக சிந்திக்க அழைக்கின்றன, விசேடவிதமாக விழிப்பாக இருக்க அழைக்கின்றன. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த நேரத்திலும் விழிப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி செல்லுகின்ற எங்களுடைய நிலை வாழ்வு பயணத்திலே நிறைவாழ்வு பயணமாக அதை மாற்றும் விதத்திலே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று இன்றைய இறை வார்த்தைகள் எங்களுக்கு அழகாக கற்றுத் தருகின்றன. சபையுரையாளர் 3:2 படிக்கிற பொழுது, இறப்புக்கு ஒரு காலம் உண்டு, பிறப்புக்கு ஒரு காலம், நடுவதற்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம் என்று சபையுரையாளர் கூறுகிறார். இன்னும் ஆழமாக எங்களுடைய தமிழை படிக்கிற பொழுது பட்டினத்தார் அழகாக சொல்லுவார், பிறப்பென இறக்கம், இறப்பென பிறக்கம், தோன்றின மறையும் மறைந்தென தோன்றும், பெருத்தென சிறுக்கம், சிறுத்தென பெருக்கம், உவப்பென வெறுப்பாம், வெறுப்பென உவப்பாம் என்று அழகாக சொல்லுகிறார். ஆகவே இந்த சபையுரையாளரையும் பட்டணத்தாருடைய கருத்தையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையின் இரண்டு விதமான துருவங்களையும் நன்றாக உணர்ந்தவர்களாகவும் அதை இந்த உலகிற்கு உணர்த்துவர்களாகவும் இருக்கிறார்கள். இதை ஆதாரமாக கொண்டு இன்றைய இறைவார்த்தைகளை நாங்கள் படிக்கின்ற பொழுது குறிப்பாக நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இதை ஆழமாக நமக்கு கற்றுத் தருகிறார். வாழ்க்கையிலே நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். நடைபெறுகின்ற அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே நாம் எங்களுடைய இலக்கை நோக்கி நடக்க வேண்டும் என்கின்ற உன்னதமான செய்தி எங்களுக்கு தரப்படுகிறது. குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலேயும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஆண்டவரின் நாளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவரின் நாளை பற்றி பழைய ஏற்பாட்டிலே ஜூதர்களும் புதிய ஏற்பாட்டிலே ஆதி கிறிஸ்தவர்களும் பல்வேறு விதமான புரிதல்களை கொண்டிருந்தார்கள். இந்த உலகம் அழியுமா? கடவுள் உலகத்தை அழிப்பாரா? இந்த பூமி தானாகவே மறைந்து விடுமா அல்லது எக்காலம் போல அவ்வாறே இருக்குமா? கடவுள் இந்த மண்ணுக்கு வருவாரா? வந்து அவர் இந்த மண்ணிலே வாழுகின்றவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவாரா? அது எப்படி நடக்கும்? அக்காலத்தில் நாம் உயிரோடு இருப்போமா? இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட வினாக்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து போவது உண்மை. சில வேளைகளிலே பலர் இதோ கடவுள் வருகிறார், உலகம் அழியப் போகிறது, நாங்கள் எல்லாம் தீர்ப்பிடப்பட போகிறோம் என்று பலவார மக்களை ஏமாற்றி வருவதையும் நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அந்த நாளை பற்றி தந்தையை தவிர மகனுக்கும் கூட தெரியாது என்று சொல்லுகிறார். அந்த நாள் எப்பொழுதும் வரலாம், இப்பவும் வரலாம், நாளையும் வரலாம், எப்போதும் வரலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத் தருகின்ற விடயம், அந்த நாளுக்காக நம் விழிப்போடு காத்திருக்க வேண்டும், விழிப்போடு காத்திருக்க வேண்டும். காரணம், பழைய ஏற்பாட்டு பலிகளை குறிப்பாக இன்றைய 2வது வாசகத்தை நாங்கள் படிக்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டு பலிகளை தலைமை குழு அடிக்கடி நிறைவேற்றினார். அதன் மூலமாக அவர் நல்லுறவு பலியாக இருக்கலாம், பாவ பரிகார பலியாக இருக்கலாம், எரிபலியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பலியையும் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த உலகத்திலே உன்னத தலைமை குருவாகிய நம் ஆண்டவர் இயேசு தன்னை ஒரு முறை பலியாக்கியதன் மூலமாக அனைத்தையும் நிறைவு செய்தார். ஆகவே அந்த ஆண்டவர் தருகின்ற வழியிலே செல்லுகின்ற பொழுதுதான் நாம் இத்தகைய வாழ்வில் வெற்றி பெற முடியும், அதற்கு எம்மை தயார்படுத்த முடியும் என்கின்ற உன்னதமான விசுவாச சத்தியத்தை அன்னியாம் திருச்சபையும் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. ஆகவே வாழ்க்கையில் விழிப்பாக இருப்பது எப்படி என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, ஒரு காட்டிலே ஒரு மான் வாழ்ந்து வருகிறது, பல மான்கள், அதிலே ஒரு மான். அந்த மானுக்கு வலப்பக்க கண் தெரியாது, பார்வை இழந்து விட்டது.
ஆகவே இந்த மாண்டிய வாழ்க்கையிலே ஒரு இனம் புரியாத பயம், ஏனெனில் ஒரு பக்கம் கண் பார்வை இழந்து விட்டது. ஆகவே அந்த பக்கத்தினாலே எதிரிகள் இலகுவாக அந்த மானை தாக்கிவிடலாம் என்கின்ற ஒருவிதமான அச்சம். மேய்ச்சலுக்கு போகின்ற பொழுதெல்லாம் அது பயத்தோடே மேயும். ஆகவே ஒரு பக்க கண்டறியாத அந்த பகுதி மூலமாக எதிரியான விலங்குகள் தன்னை தாக்கிவிடக் கூடாது என்பதிலே அது மிக கவனமாக இருக்கும். ஒரு நாள் அது மலை உச்சியிலே மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது யோசிக்கிறது, மலை உச்சியின் ஒரு பக்கம் கடற்கரை பக்கமாக இருக்கிறது. ஆகவே அந்த கடல் நீருக்குள்ளாலே எந்த விதமான பெரிய விலங்குகளும் தன்னை தாக்குவதற்கு வராது என்ற நம்பிக்கையிலே அந்த கண் தெரியாத பக்கத்தை கடலை பார்க்க வைத்துக் கொண்டு மற்ற கண்ணை தந்த நிலத்தை பார்த்து அது மேய்ந்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளே ஒரு நினைப்பு, அந்த பக்கத்தால் இருந்து தனக்கு எதிர்ப்பு வராது, நம்பிக்கையோடு மேய்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த கடற்கரையின் மூலமாக ஒரு படகிலே வேட்டையாடுவதற்கு ஒரு வேடன் வருகிறார். அவன் அந்த பகுதியில இருந்து அந்த மலையை நோக்கி அம்பை விட்டு விலங்குகளை வேட்டையாடுவது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த மான் மேய்ந்து கொண்டிருக்கிறது. இலகுவாக அந்த வேடன் அந்த மானை வேட்டையாடுகிறான், அது கீழே விழுகிறது. அன்புமிக்க சகோதரங்களே, இப்படிப்பத்தான் எங்களுடைய மனித வாழ்க்கையும். நாம் பல வேளைகளிலே எங்களுக்கென சில வியூகங்களை அமைப்போம், அதனாலே பல விடயங்களில் நாம் விழிப்பாக இருக்க மறந்து விடுகிறோம். இதைத்தான் இன்றைய நற்செய்தி மூலமாக ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். சும்மா காத்திருப்பதல்ல, எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, ஆண்டவருக்குரிய வழி எது, ஆண்டவருடைய வார்த்தைகள் அதை பற்றி என்ன சொல்லுகின்றன, இந்த விடயங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகிறார். ஆகவே இந்த இறுதி காலங்களை பற்றி படிக்கின்ற பொழுது கதிரவன் இருளாகும், நிலவு ஒளி கூடாது, விண்மீன்கள் நிலத்திலே விழும், வானத்தின் படைகள் எல்லாம் அசைக்கப்படும், அப்பொழுது மருமகன் மிகுந்த வல்லமையோடு வருவார். அந்த நாளிலே பலர் அதை காண்பார்கள், மிகுந்த வேதனை அனுபவிப்பார்கள். அது ஒரு பயங்கரமான நாளாக இருக்கும். நாங்கள் இன்று பார்ப்பது போல் அன்று இருக்காது, எல்லாமே மாறி போயிருக்கும். அந்த பிடியில் இருந்து தாங்கள் விடுவித்து விட வேண்டும் என்று பலர் முயற்சிப்பார்கள், அவர்களால் ஒன்றுமே முடியாது. பலர் ஆண்டவரை நோக்கி எங்களுடைய உயிரை எடுத்துவிடும் என்று மன்றாடுவார்கள், அவர்களுக்கு அங்கே அவர்கள் இறக்க மாட்டார்கள், அத்தனை வேதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்றெல்லாம் பலவிதமாக நாங்கள் படிக்கிறோம். ஆகவே அனுமிக்க சகோதரங்களே, அது எதுவாக இருந்தாலும் இன்று நாங்கள் விசுவாசிப்பது ஆண்டவர் எங்களோடு இருக்கும் வரை எதுவும் எங்களை அணுகாது. ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்கிற பொழுது, தூய ஆவியானவருடைய வல்லமை என்னோடு இருக்கிற பொழுது எதுவும் என்னை தாக்க முடியாது. ஆகவே எதற்கும் அஞ்ச வேண்டாம், இதோ நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறுகிற ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மை வார்த்தைகளை உங்களுடைய வாழ்வில் கொள்ளுங்கள். மலைகள் நிலை சாயினும், குன்றுகள் இடம்பெயரினும், நான் உன்மீது கொண்டிருக்கிற பேரன்பு ஒருபோதும் நிலை சாயாது என்று ஏசாயா புத்தகம் 54 வாக்கியம் 10 ஆண்டவர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ திகைக்காதே, நானும் தேவன், உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அந்த நாளில் தன்னுடைய இரக்கத்தை எங்களுக்கு தருவார். அவருடைய இரக்கத்தை பெறுகின்ற மக்களாக இக்காலத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இரக்கச் செயல்கள் செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்தால் மனம் வந்து மன்னித்து மறந்து விடுங்கள். எல்லோரும் எங்களுடைய சகோதரன் சகோதரி என்ற உணர்வோடு வாழுங்கள். ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் இந்த மண்ணிலே உருவாக்குங்கள். நல்ல குடும்ப வாழ்வை வாழுங்கள். இறைவனுக்குரிய வழியிலே நடவுங்கள். அப்பொழுது எந்த நாள் அது ஆண்டவருடைய இறுதி நாளாக இருந்தாலும் நம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை வரவேற்க முடியும். இதைத்தான் இன்றைய இறைவார்த்தைகள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றன. இதை நாம் ஆழமாக எங்களுடைய வாழ்விலே ஏற்று சிந்தித்து ஆண்டவருக்கு ஏற்ற வழியை தேடி வாழ்வோம். இறைவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.